நாட்டில் உணவுப் பொருட்கள் பதுக்கலை தடுக்க புதிய சட்டம். இலங்கையில் நாளை மூடப்படுகின்றது பாடசாலைகள். கொழும்பு மக்களுக்கு ஏற்படவுள்ள பாரிய சிக்கல். காத்திருக்க வேண்டாம், அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரமே எரிவாயு. வெள்ளி விடுமுறை தொடர்பில் வெளியானது அதிக சேத வசனமாளி அறிவித்தல். வீட்டிலிருந்து பணியாற்றுதல், அனைத்து அரச சேவைகளையும் மாவட்ட மற்றும் பிரதேச மட்டத்தில் பரவலாக்கம் செய்வது காலத்தின் தேவை என ஜனாதிபதி கூட்டத்தின் போது தெரிவித்துள்ளார். மேல் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி மற்றும் உற்பத்தி தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. இன்றைய தினம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலுக்கு பொது நிர்வாகம் மற்றும் விவசாய அமைச்சர்களின் செயலாளர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர். இதனிடையே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ, மத்திய வங்கி உள்ளிட்ட அரச வங்கிகளின் பல்வேறு தரப்பினரை அழைத்து அரசியாலை உரிமையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இன்று ஆராய்ந்துள்ளனர். உணவுப் பொருட்களை பதுக்கி வைப்பதை தடுத்து ஆலை உரிமையாளர்கள் பெருந்தொகை நெல்லை பதுக்கி வைப்பதை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய சட்டங்கள் உருவாக்குவதாக இதன்போது பிரதமர் கூறியுள்ளார். அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பின் சில பகுதிகளில் 16 மடத்தியால நீர்வெட்டு அவல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகளமைப்பு சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை இரவு 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி வரை இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்படவுள்ளது. இக்கால பகுதியில் கொழும்பு 5, 6 மற்றும் 11 ஆகிய பகுதிகளிலேயே இவ்வாறு நீர்வெட்டு அவல்படுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலனை பெற வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என்று லிட்ரோ நிறுவனம் பொதுமக்களை கோரியுள்ளது. தற்போது அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரமே எரிவாயு கொள்கலன்கள் விநியோகிக்கப்படுவதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் தரையிறக்கப்பட்ட எரிவாயு தகன சாலை, மருத்துவமனை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரமே விநியோகிக்கப்படும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் குறித்த கையிருப்புகள் தீர்ந்த பின்னர் இதுவரை புதிய எரிவாயு கொள்கலனுக்கான உத்தரவு எதுவும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அடுத்த எரிவாயு கப்பல் நாட்டி வந்தடைய குறைந்தது இன்னும் 3 வாரங்கள் ஆகும் என லிட்ரோ கேஸ் நிறுவனம் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்களை பெற்றுக்கொள்வதற்காக நேற்று மற்றும் இன்று லிட்ரோ எரிவாயு விநியோக நிலையங்களுக்கு முன்பாக நீண்ட வரிசை காணப்பட்டது. வெள்ளிக்கிழமைகளில் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்குதல் தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொது நிர்வாக அமைச்சரால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்போது இந்த நடைமுறை எதிர்வரும் 24 தேதி முதல் அமலுக்கு வரும் என பொது நிர்வாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவுப் பொருட்கள் பதுக்கலை தடுக்க புதிய சட்டம். இலங்கையில் நாளை மூடப்படுகின்றது பாடசாலைகள். கொழும்பு மக்களுக்கு ஏற்படவுள்ள பாரிய சிக்கல். காத்திருக்க வேண்டாம், அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரமே எரிவாயு. வெள்ளி விடுமுறை தொடர்பில் வெளியானது அதிக சேத வசனமாளி அறிவித்தல்.